மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் நம்மோடு இணைந்துள்ளார். அவரையும் வரவேற்கும். வணக்கம் ஷியாம் சார். என்னுடைய இந்த கேள்வியை நான் உங்ககிட்டேருந்து தொடங்குகிறேன். என்ன சார் நடக்குது? திடீர்னு தொண்டர்கள் எல்லாம் வந்து ஒற்றை தலைமை வேணும் அப்படின்னு கோஷமிடுகிறார்கள். இதுக்கு ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி தான் எடப்பாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஒற்றை தலைமை அப்படிங்கிறது காணல் நீர் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் கட்சிக்குள்ளே அந்த நிலைமை இருக்க மாதிரி தெரியல. ஒரு புறம் போஸ்டர் ஓட்டுறாங்க, ஒரு புறம் ஒற்றை தலைமை வேண்டும் என்கிறார்கள். ஒற்றுமை தலைமை வேணுங்கிற அந்த அதிமுக தொண்டர்களுடைய குரல் நமக்கு என்ன சொல்ல விரும்புது? என்னதான் நடக்குது அதிமுகவில்? ஒண்ணுமே புரியல உலகத்திலே. இப்படித்தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் கூறிய எல்லாமே சரிதான். ஒற்றை தலைமை வேண்டும் என்ற கோஷம் ஒலிக்கிறது. ஒற்றை தலைமை காணல் நீர் என்று சொன்னது எடப்பாடி தான். போஸ்டர் யுத்தம், நடுவிலே வந்து ஒரு எட்டு பக்க அறிக்கை ஓபிஎஸ் அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி என்பதை எல்லாம் விளக்கி. ஆனால் இன்றைக்கு உள்ளுக்குள் நடந்தவற்றை எனது நண்பர்கள் சிலர் கூறினார்கள். கிட்டத்தட்ட 40 பேரிலே வந்து ஒரு 37 பேர் ஒற்றை தலைமை தான் வேண்டும் என்று கூறியதாகவும், ஓபிஎஸ் அவர்கள் இறுக்கமான முகத்தோடு அமர்ந்திருந்ததாகவும், ஜெசிடி பிரபாகரன் போன்றவர்கள் ஏசோ பேச முற்பட்ட போது அவர்களை தடுத்து விட்டதாகவும் கூறினார்கள். அதிமுகவிலே இப்போது ஒலிக்கிற கீதம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பாக ஒலிக்க வைக்கப்படுகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இதை எந்த ஒரு கட்சிக்கும் ஒற்றை தலைமை வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த ஒற்றை தலைமை என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களா, திருமதி சசிகலா அவர்களா என்பதிலே வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் பொதுக்குழு செயற்குழுவிலே எடுக்கப்பட வேண்டிய முடிவுகளை பற்றி கூட்டப்பட்ட ஆலோசனை கூட்டம், இந்த கூட்டத்திலே வந்து தலைமை பிரச்சனை என்பது எழக்கூடாது. அரசியலிலே நல்ல நாட்கள் உண்டு, ரொம்ப அபூர்வம். பொல்லாத நாட்கள் உண்டு, மிக மிக அதிகம். ஆகச்சிறந்த நாட்கள் என்பது எதுவுமே கிடையாது. இரண்டு கலந்துதான் இருக்கும், நல்லதும் பொல்லாததும் கலந்துதான் இருக்கும். அப்படியான சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்களின் அந்த எட்டு பக்க அறிக்கையையும் இதையும் தான் நான் முடிச்சு போட்டு பார்க்கிறேன். அதாவது திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு செம்மலை அவர்கள், திரு மதுசூதன், மறைந்த திரு மதுசூதன் அவர்கள், இந்த மூவரும் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு முதல் தாவாவை கொண்டு போனார்கள். தாவா எண் 2/2017. அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருமதி சசிகலா தரப்பில் தான் இருந்தார். அதாவது அவர் எதிர்வாதி. ஆனால் பல்வேறு காரணங்களால் அவரும் வந்து வாதி தரப்பில பின்னர் சேர்ந்து கொண்டார். ஆனால் 2/2017 ஆணை என்பது மறைந்த திரு மதுசூதனன், திரு செம்மலை, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரின் பெயரில் தான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் ஒரு இடைமனுதாரர் தான். இப்போது மதுசூதனன் இல்லை, செம்மலை கடும் அதிருப்தியில் இருக்கிறார், ஓபிஎஸ்ஸும் அதிருப்தியில் இருப்பதால் இந்த ஒற்றை தலைமை குரல் திருமதி சசிகலாவை நோக்கி ஒலிப்பதாகத்தான் அரசியல் விமர்சகர்கள் பொருள் கொள்வார்கள். இல்லை, அப்போ எடப்பாடி பழனிசாமி ரெண்டு விஷயத்துக்கு அவர் பயப்பட வேண்டியது இருக்கிறதா? ஒன்று தொண்டர்களுடைய மனநிலை, இன்னொன்று ஓபிஎஸ். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்து போக வேண்டிய சூழலில் அவர் இருக்காரா? ஓபிஎஸ்ஐ ஓரங்கட்டுவது என்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்து விட்டதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஸின் அந்த அறிக்கையை ரசிக்கவில்லை, ஒன்று. இரண்டாவது, ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் சொந்த மாவட்டமான தேனியில் எடப்பாடியார் பேரவை துவங்கப்பட்டது. ஓபிஎஸ் அவர்களின் இளைய மகன் திருவாடனை தொகுதிக்கெல்லாம் போகும்போது எடப்பாடி பழனிசாமி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் ஓபிஎஸ்க்கு ஏதாவது ஒரு வகையிலே செக் வைக்கப்படுகிறது. எனவே இனிமேலும் பொறுத்திருந்தால் பயனில்லை என்று ஓபிஎஸ் பொங்கிகளை தீர்மானித்து விட்டதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. அதை முன்னரே யூகித்த எடப்பாடி பழனிசாமி அரசியலில் ஒரு எதிர்நகர்வை வைக்கிறார். அந்த எதிர்நகர்வு தான் இன்றைக்கு எழுந்துள்ள இந்த கோஷங்கள், குழப்பங்கள் எல்லாமே. அதிமுக பிரதான எதிர்கட்சி, 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா தாங்கள் தான் எதிர்கட்சி என்று சொல்கிறது. எடப்பாடி தரப்பிலிருந்து அதற்கு பெரிதான எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இப்படியான சூழ்நிலையில் தான் அந்த அறிக்கை வெளிவந்தது, ஓபிஎஸ் அறிக்கை வெளிவந்தது. ஆக ஒட்டுமொத்தத்திலே
இந்த பொதுக்குழு என்பது அநேகமாக இரண்டு பொதுக்குழுக்களில் போய் முடியுமோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. இல்லை சார், இப்போது அந்த பழைய தீர்ப்புங்கிறது ஓபிஎஸ்க்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கும்போது இபிஎஸோட அந்த மூவ் என்ன பண்ணிட முடியும்? அதாவது இரட்டை இலைக்கு கையெழுத்து போடுகிற உரிமை என்பதுதான் உச்சபட்ச அதிகாரம். ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் இந்த ரெண்டிலும் கையெழுத்து போடுவோர் தான் கட்சியின் தலைவர். ஆனால் இது இப்போது ரெண்டு பேர் கையெழுத்து போடுகிறார்கள். பாரதிய ஜனதா ஏதோ ஒரு வகையிலே அதிமுகவை நெருக்குகிறது. இது போல பல கட்சிகள் வந்து மூன்று கையெழுத்து போடுகிற கட்சிகள் இந்தியாவில் இருக்கின்றன. தேர்தல் ஆணையம் தனது விதிமுறைகளை மாற்றி ஏ ஃபார்ம் பி ஃபார்முக்கு ஒரு கையெழுத்து தான் என்று கொண்டு வந்தால் அது ஒரு இன்டர்னல் அஃபேர் தான், மிக எளிதாக கொண்டு வந்து விடுவார்கள். பாரதிய ஜனதா கொஞ்சம் வற்புறுத்தினால் அது நடந்துவிடும். அப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் என்கிற ஒரு யூகமும் இருக்கிறது. எனவே ஏதோ ஒரு வகையிலே அதிமுகவிலே ஒரு புயல் மையம் கொண்டிருக்கிறது. அந்த புயலிலிருந்து அந்த கப்பலை காப்பாற்றுகிற ஒரு வல்லமை திருமதி சசிகலா அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஜெயக்குமார் சமீபத்தில் கூட சசிகலா கதை முடிந்த கதை என்று சொல்கிறார். இன்றைக்கு கூட அதையே தான் வந்து அவர் திருப்பி சொல்கிறார். ஆக அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையிலே அந்த முடிவு எடுப்பதற்கு காலம் அவரை தூண்டுகிறது. பல நேரங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காற்று எப்போதுமே கடலுக்கு கூட கரையை மாற்ற சொல்லித்தரும். அப்படியான கரையை மாற்ற வேண்டிய ஒரு சூழல் வந்து ஓபிஎஸ்க்கு வந்துவிட்டதோ என்று நான் யோசிக்கிறேன். இல்லை, நீங்கள் ரெண்டு பொதுக்குழுவில் போய் முடியும்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு புரியல, கொஞ்சம் விளக்குங்களேன். நிலைமை இப்படியே முற்றினால் பொதுக்குழு செயற்குழுவிலே உதாரணமாக இப்படி வைத்து பாருங்கள், எடப்பாடி தான் ஒற்றை தலைமை என்று முடிவானால் ஓபிஎஸ் எங்கு போவார்? இரட்டை இலையில் கையெழுத்து போடுகிற அதிகாரமும் அவருக்கு இல்லை என்றால் அவருக்கு என்ன மரியாதை அதிமுகவிலே மிஞ்சும்? எனவே கண்டிப்பாக அவர் திருமதி சசிகலா தரப்புக்கு வந்து ஒரு போட்டி பொதுக்குழுவை கூட்ட வேண்டிய சூழ்நிலையில் போவார். அல்லது அவரே கூட வந்து ஒரு போட்டி பொதுக்குழு, அவரும் செம்மலையும் சேர்ந்தால் கண்டிப்பாக இரட்டை இலை அதிகாரம் என்பது எடப்பாடி தரப்பில் இருந்து பறிக்கப்பட்டு விடும். செம்மலை வந்து கடும் அதிருப்தியில் இருக்கிறார், அதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ அவர், 1977 எம்எல்ஏ, 80 சுயேட்சையாக போட்டி போட்டு எம்எல்ஏ, அவரது தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதால் அவர் சுயேட்சையாக போட்டி போட்டு வெற்றி பெற்றார். அந்த அளவுக்கு ரொம்ப சீனியரான ஒருவர், அதிமுகவிலே ஜெயலலிதா அவர்களின் மிகுந்த நன்மதிப்பை பெற்ற எம்பியாக திகழ்ந்தார். இப்படி செம்மலையின் வரலாறு மிக பெரியது. ஆனால் அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை, அவர் ஏமாற்றப்பட்டு விட்டார். அப்படியான சூழ்நிலையிலே ஓபிஎஸ் செம்மலையும் கரங்கோர்த்தாலே திருமதி சசிகலா அவர்களோடு சேர்ந்து அதிமுக என்கிற கப்பலை மீட்டு எடுத்து விடலாமே. எனவே ஒரு போட்டி பொதுக்குழு வர்த்தான